ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். இந்த வீடியோ ஆன்மீக ரீதியான வீடியோ கிடையாது, அறிவியல் பூர்வமான வீடியோ தான். பிரம்ம முகூர்த்த நேரம், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன சிறப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் நைட் நல்லா தூங்கியிருப்போம், காலையில் எந்திரிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வித சிந்தனைகளுமே இல்லாமல் பிளாங்காக இருப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் பெட்டில் உட்காந்து பேந்த முடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கோம். பிகாஸ் அவங்க மனதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குழப்பங்கள் எதுவுமே இல்லாதனால அந்த குழந்தை வந்து பியூர்லி சப்கான்சியஸ் மைண்ட் ஸ்டேட்ல இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்க மாட்டோம். ஆனா நம்ம தொடர்ந்து இதை பண்ண நிச்சயமா நம்மளும் அதே நிலைக்கு வர ஆரம்பிச்சிருவோம். சோ அந்த ஸ்டேட்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப வேகமா நடக்கும். ரெண்டாவது, இந்த நேரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா பூமியோட மேல் பரப்புலயே வந்து மின்காந்த அலைகள் இருக்கும். வெயில் வர 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 இந்த மின்காந்த அலைகள் திரும்பி மேல போயிடும். ஆக்சுவலி கொஞ்சம் ஆன்மீக ரீதியை பத்தி சொல்லிடுறேன். சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கடல் பகுதி அல்லது வந்து பாத்தீங்கன்னா மலைப்பகுதியில தான் இருப்பாங்க. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா காந்தலைகள் அதிகமா இருக்கும். இந்த காட்டுல எல்லாம் ஏன் போறாங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன் இல்லாமல், அதிகப்படியான வெயில்கள் இல்லாமல் இந்த காந்தலைகள் அங்க இருக்கிறனாலதான் அவங்க அந்த இடத்துல மனதை ஒருநிலைப்படுத்துறாங்க. சோ நீங்களும் உங்களுடைய மனதை இந்த நேரத்துல சரியா ஒருநிலைப்படுத்துறீங்கன்னா நீங்க நினைத்தது நடக்கும். இது எந்த நேரம் அப்படின்னா 3:30 to 4:30 இந்த ஒரு மணி நேரம் தான். அதுக்கு மேல எல்லாம் நீங்க போனீங்கன்னா யூஸ்லெஸ். இந்த நேரத்துல நீங்க பண்ணும் இதை பண்ணிட்டு திரும்ப நீங்க தூங்கிடக்கூடாது. தூங்குனீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்லெஸ். இது நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இதை எப்படி பண்ணணும்னு பார்த்தலாம். உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கறத முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க. பாருங்க, உங்களுக்கு பணம் வேணுமா, இல்ல ஏதாவது திங்ஸ் வேணுமா, இல்ல நீங்க விரும்பின ஜாப் வேணுமா, இல்ல உங்க ஜாப்ல ப்ரமோஷன் வேணுமா, இல்ல நல்ல பிசினஸ் போகணுமா, இல்ல ஹாப்பியான லைஃப் வேணுமா, இது மாதிரி எதுவா இருந்தாலும் ஒரு லைன் வர மாதிரி அது நடந்துட்டு தான் எழுதணும். இப்ப பணம் வேணும்னா என்னிடம் எவ்வளவு வேணும், ஒரு 1 லட்சம்னா என்னிடம் 1 லட்சம் ரூபாய் உள்ளது, மிக்க நன்றி. அல்லது என் வங்கி கணக்கில் 1 லட்சம் ரூபாய் உள்ளது, மிக்க நன்றி. நான் விரும்பிய வேலையில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளேன், மிக்க நன்றி. என்னுடைய பதவி உயர்வுக்கு அனைவருக்கும் நன்றி. நான் விரும்பியவரை திருமணம் செய்துள்ளேன், அனைவருக்கும் நன்றி. இது போல வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணுமோ அது வந்து ஒரு லைன் எழுதுங்க. ஒரு நோட்டு ஒரு பேனா எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு லைன் வர மாதிரி எழுதிட்டு தொடர்ந்து அதையவே பொறுமையா எழுதுங்க. இதை எழுதும் போது அந்த உணர்வு பூர்வமா ஃபீல் பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா அந்த பணம் கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த ஃபீலை கொண்டு வந்து அப்படியே எழுதுங்க. அந்த ஃபீல் அதுல இருக்கணும், அந்த உணர்வு பூர்வம் அதுல இருக்கணும். அது போல அந்த உணர்வு பூர்வமா அதை நீங்க எழுத ஆரம்பிங்க. அந்த சந்தோஷத்தை அதில் கொண்டு வந்து எழுத ஆரம்பிங்க. நீங்க எழுதக்கூடிய ஒவ்வொரு டைமும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நடந்துட்டதாவே முழு மனதோட எழுதுங்க. இப்படி எழுதுனீங்கன்னா ரொம்ப வேகமா நடக்கும். எத்தனை நாள்ல நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது கணக்கு கிடையாதுங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு செய்யறீங்க அப்படிங்கறதுதான். நான் வந்து 100% என் மனசை ஒருநிலைப்படுத்தி 100% நான் உணர்வு பூர்வமா அந்த ஃபீலோட சந்தோஷத்தோட நான் பண்ணினேன் அப்படின்னா அந்த நாளே எனக்கு அந்த எண்ணம் இருக்கும். அப்படியே டோட்டலா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் பணத்துக்காக எழுதியிருக்கேன், அந்த ஃபீல் பண்ணி நான் பண்ணியிருக்கேன்னா அந்த ஒரு மணி நேரம், அந்த 1 ஹவருக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா அந்த நாள் முழுவதுமே நான் அதே தாட்டோட தான் இருப்பேன். எனக்கு வேற எந்த சிந்தனையுமே வராது, அதே தாட்டில் தான் இருப்பேன். அப்படி மட்டும் நான் இருந்தேன்னா எனக்கு அது ரொம்ப வேகமா நடக்கும். அப்படி இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும். காலையில் நீங்க எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு பாட்டு கேட்கறீங்க, சினிமா பாட்டுல வந்து ஹம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள் முழுவதும் நீங்க ஹம்மிங் பண்ணிட்டே தான் இருப்பீங்களே, அது போலதான் இதுவும் கண்டிப்பா உங்களுக்கு அது நடக்கும். இது போல நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப வேகமா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட்ஸ். ஜஸ்ட் 1 மணி நேரம் தான். அந்த 1 ஹவர்ல உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அடையலாம். ஆனா ஒரே நேரத்துல எல்லாத்துக்கும் ஆசைப்படாதீங்க. ஒண்ணு முடிச்ச பிறகு அடுத்த ஒண்ணு அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க, பொறுமையா போங்க. உங்களால முடியும் நம்புங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்கும். இதுல யாருக்கு நடக்காது அதையும் சொல்லிடுறேன். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு அது கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கே கிடையாது அப்படின்னா நிச்சயமா எனக்கு நடக்காது. மற்றபடி என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு அது கிடைக்கும், என் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே இது நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.